Hi friends, welcome to our channel. It is Sunday morning. Morning is 6 o'clock. Fresh up. First tea podla abdinte paal vandu kaaya vechittirken. Inike 7 o'clock vandu en payanukku football match irukku. So vandu ipa avana draw panna poganum. Modala tea kudichittu avanukku edhaavadhu ready panni kudutittu adukaprama dhaan vandu breakfast ready panna poran. அவன் வந்து டீ காஃபி அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்க மாட்டான். ஸோ அவனுக்கு வந்து எக் பாயில் பண்ணலாம் அப்படின்ட்டு எக் எடுத்து வச்சேன். ரெண்டு எக் எடுத்தேன், ரெண்டு தான் இருந்துச்சுன்னு ரெண்டு எடுத்தேன். ஒன்று வாஷ் பண்ணும்போது ஒன்று உடச்சிட்டேன். அதனால் இன்றைக்கி ஒரு எக் மட்டும் பாயில் பண்ணிவிட்டு கூட ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எக் மட்டும் பாயில் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் ஒரு எக்கை உடச்சி எடுத்துட்டேன். ஆம்லெட் போட்டால் அவனுக்கு பிடிக்காது. மார்னிங் டைம் அதை அவ்வளோ சாப்பிடவும் முடியாது. நேற்று நைட்டு கழுவி வச்ச பாத்திரங்களையெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி கழுவுறதெல்லாம் உள்ளே போட்டோம்னா இது ஃபுல்லாக ஈரமாயிடும். அதனால் முதல்ல இதை எடுத்து வச்சுருவேன். இங்கே வந்து குடிக்கிறதுக்காக சுடு தண்ணி வந்து ரெடி பண்ணிருக்கேன். தண்ணி சூடு பண்ணதுக்கப்புறமா எங்களுக்கு டீயும் ஊற்றி வச்சாச்சு. எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து ஃபுட்பால் கோச், பையன் ஃபுட்பால் பிளேயர். ஸோ எங்களுக்கு வந்து சண்டே வந்து லீவ் கிடையாது. ஏன்னா சண்டேயில் தான் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும், இல்லை மேட்ச் இருக்கும். அதனால் வந்து சண்டே மார்னிங்கில் கண்டிப்பாக வந்து அதிக நேரம் தூங்குறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஏர்லி மார்னிங் தான் ப்ராக்டிஸ்லாம் இருக்கும். ஆரஞ்சு தான் உரித்து இன்றைக்கி கொடுத்தேன். அதுக்குள்ளே இங்கே டீ ரெடி பண்ணியாச்சு. நானும் ஹஸ்பண்டும் டீ குடிக்க போகிறோம். டீ குடித்தால் தான் நமக்கு சுறுசுறுப்பே வரும். கொஞ்சமாக டேட்ஸு, ஆரஞ்சு, அப்புறம் அந்த எக் பாயில் பண்ணுறது, இதுதான் வந்து இன்றைக்கி அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் கொடுத்தேன். இன்றைக்கி ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போயிட்டாங்க பையனை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக. அதுக்குள்ளே நான் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே பெங்களூரில் நல்ல மழையாக இருந்துச்சு, துணியெல்லாம் எதுவுமே காயலை. ஸோ அதெல்லாம் எடுத்து சேரில் போட்டிருந்தேன். இப்போ இதெல்லாம் எடுத்து வெளியில் போடணும். இன்றைக்கி பாருங்கள், மார்னிங் கிளைமேட் இப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. திருப்பியும் கிச்சனுக்கு வந்தாச்சு. டீ குடித்ததெல்லாம் வந்து திருப்பியும் எல்லாம் சிங்கில் சேர்ந்துருச்சு. அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடலாம் கையோட. பாத்திரங்கள் சேர சேர கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஆகாது. இல்லாட்டி சிங்க் நிறைஞ்சாலே நம்மளால் எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஸோ நான் எப்போவுமே வந்து உடனுடனே பாத்திரங்களை கழுவி வச்சுருவேன். பாத்திரம் கழுவி வச்சதையுமே வந்து இன்றைக்கி சமைக்கிறதுக்கு தண்ணியும் ஃபில் பண்ணியாச்சு. ஆரோ வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் சிக்கன் குழம்பும் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக இப்போ வந்து பூரிக்கு வந்து மாவு பண்ணிடுறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். மாவு வந்து நான் இப்போ சளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ மாவு பிணைஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். பூரி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான டிஷ். அதனால் கம்பல்சரி வந்து நான் ஏதோ வீக்லி ஒன்ஸ் வந்து பூரி செஞ்சுருவேன். மேக்ஸிமம் இந்த சண்டேஸில் நான்வெஜ் கூட வந்து அவங்களுக்கு பூரி செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் பூரி கூட மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுவேன். இப்போ மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சாச்சு. நல்லா டைட்டாக இந்த மாதிரி பூரிக்கு பிணைஞ்சு வச்சிட்டோம்னா தான் நல்லா பொல்லி வரும். இன்றைக்கி சிக்கன் குழம்புக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம் தண்ணியில் போட்டுருக்கேன் உரிக்கிறதுக்கு. இப்போ இங்கே சிக்கன் குழம்புக்கு வந்து மசாலா வந்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதில் ரெண்டு பட்டை, கிராம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். சீரகம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருகாப்பில் ஒரு கட்டு அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கு பொதுவாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சோம் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி போட்டேன். சின்ன வெங்காயம் நான்வெஜ்ஜில் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் வரும். உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கூட ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் வந்து சிக்கனை நல்லா மஞ்சள் தூளெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வந்து ஒரு பெரட்டு பெரட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி மசாலா அரைச்சி வந்து நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா குழம்பு குவான்டிட்டியும் நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும், கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருகாப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டு சிக்கன் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். சிக்கன் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இங்கே சிக்கன் நல்லா வதங்கிட்டு இருந்துச்சு. அந்த வதங்கினதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன்.
இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி நமக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நான் வந்து ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இது விசில் வர்றதுக்குள்ளே நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக துருவி எடுத்துட்டேன். தேங்காய் ஊற்றினோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டு வரும். அதுக்காக தான் தேங்காய் வந்து எப்போவுமே கடைசியாக தான் ஊற்றணும், ஃபஸ்ட்டில் ஊற்றிடக்கூடாது. இப்போ வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ தேங்காய் இந்த மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்தாச்சு. பாருங்கள் இப்போ குக்கர் நல்லா விசில் விட்டுருச்சு, குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காயை வந்து இந்த குழம்புல ஊற்றிக்கலாம். நான் வந்து எல்லா என்னோடய சமையல் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வந்து தேங்காய் ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி கடைசியில் ஊற்றிட்டோம் அப்படின்னா இதில் எந்த ஒரு ஃபேட்டும் இருக்காது. அவ்வளோதான், நமக்கு தேங்காய் ஊற்றி ரெண்டு கொதி விட்டதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் என் நல்ல டேஸ்டியான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என் பையனுக்கு இந்நேரம் மேட்ச் முடிஞ்சிருக்கும், ஸோ அவனை வந்து பிக்கப் பண்ணுறக்காக போயிட்டு இருந்தேன். போனதையும் மேட்ச் முடிஞ்சிருச்சு, ஸோ நான் கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ இன்றைக்கி சண்டே ஆனதுனால வந்து அவ்வளோக்கா டிராஃபிக் இல்லை, ரோடெல்லாம் கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு. சீக்கிரமாக வந்துட்டோம், ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. மற்ற நாள்லாம் இவ்வளோ சீக்கிரம் வர முடியாது, இன்றைக்கி சண்டே மார்னிங் டைம் ஆனதுனால கொஞ்சம் காலியாக இருந்துச்சு ரோடெல்லாம். வந்ததையும் பூரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தந்தூரி சிக்கன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அதை வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்லிட் போட்டுட்டேன். அப்போ தான் மசாலாவெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி நமக்கு ஜூஸி ஆகும். ஃபஸ்ட் இதில் வந்து நான் லெமன் ஜூஸ் ஒரு லெமன் அளவுக்கு எடுத்திருக்கேன், 4 பீசஸ் இருக்குது. அதனால ஒரு லெமன் போட்டுட்டு அது கூட கொஞ்சமா உப்பு போட்டு இதை முதல்ல வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இந்த லெமன்ல நல்லா ஊறுச்சு அப்படின்னா நமக்கு நல்லா வந்து இது சாஃப்ட் ஆயிரும் சிக்கனு. அதுக்காக ஃபர்ஸ்ட் லெமன்ல மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா ஆயில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஆயில் லைட்டா சூடானதையுமே மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பண்றது. நம்ம ஃபுட் கலர் எதுவுமே இதுக்கு சேர்த்த தேவையில்லை, இதுவே போதும். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தீந்துருச்சு, அதையும் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து நான் தயிர் எடுத்திருக்கேன், ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லா டேஸ்ட் வரும். ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிளகாத்தூளையும் வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் கலர் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா டார்க்காக இருக்குது. அது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணேன், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, திருப்பியும் வந்து 1/2 லெமன் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், தண்ணி எதுவுமே விடக்கூடாது இதில். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணினதை வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனில் வந்து நம்ம இதை போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லிட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளேயெல்லாம் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா தான் நல்லா வந்து சிக்கன் உள்ளேயும் நல்லா வெந்து ஜூஸியாக நல்லாயிருக்கும், உள்ளே வரைக்கும் டேஸ்ட் நமக்கு இறங்கும். இப்போ எல்லா பீசஸ்லேயும் வந்து நான் இதை அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து கண்டிப்பாக 1 ஹவர் ஆவது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட் இறங்கி வரும். இது கூட பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வந்து போட்டிருக்கேன், ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் நமக்கு. நல்லா க்ரஷ் பண்ண கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக போட்டு திருப்பி இதை கலக்கி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 ஹவர் வந்து அப்படியே வச்சிட போகிறேன். 1 ஹவர் ஊறுச்சுன்னா நமக்கு நல்லா டேஸ்ட், எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட் வரும். இப்போ அதை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அடுத்தது வந்து ரசம் வைக்கிறதுக்காக வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தக்காளி ரசம் தான் வைக்க போகிறேன். ஒரு 1 நாட்டு தக்காளி, 2 தக்காளி பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து புளி எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா கையிலேயே மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருகாப்பில் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இந்த மிளகாய் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் அதோடய காரத்தன்மை நல்லா அந்த ரசத்தில் வரும்.
இப்போ வந்து நான் நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி புளி இதெல்லாம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம், அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். கூடவே வந்து உப்பு, கொஞ்சமாக ரச பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கலங்கி நல்லா ஒரு கொதி வரணும். ஜாஸ்தி கொதிச்சிடக்கூடாது, நுரை கட்டி வந்ததுக்கு வர வரைக்கும் நம்ம விடணும். இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பல் அளவுக்கு பூண்டு தட்டி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நுரை கட்டினதுமே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு அப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட ஆயிடுச்சு. நமக்கு சிக்கனும் நல்லா ஊறி வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு. இப்போ ஒரு பேனில் வந்து நான் ஒரு 5 spoon அளவுக்கு வந்து ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்ச சிக்கனை வந்து இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் மூடி வச்சு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நல்லா நமக்கு வெந்து வரும். ஏன்னா பீஸ் பெரிய பீஸாக இருக்கிறதுனால உள்ளே கண்டிப்பாக நிறைய நேரம் வேகணும். ஒரு 15 minutes வரைக்கும் ஆகும் இந்த பீஸ் வந்து நமக்கு வெந்து வர்றதுக்கு. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. நமக்கு தந்தூரி அப்படின்னாலே அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருந்தால் தான் வந்து அந்த நல்ல அந்த டேஸ்ட் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி புல்கா எல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி நான் அந்த சிக்கனை அது மேலே எடுத்து வச்சு அப்படியே ஸ்டவ்வில் காமிக்கிறேன். அந்த ஸ்டவ்வில் வர அந்த ஃப்ளேம் வந்து அப்படியே நமக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். தந்தூரினாலே அந்த ஸ்மெல் இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட் அப்படியே நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி சின்ன அடுப்பில் நம்ம செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்மளே நம்ம வீட்டிலையே சூப்பராக இந்த மாதிரி செய்யலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக செஞ்சு முடித்ததுக்கப்புறமா லைட்டாக பட்டரை வந்து நான் சூடு பண்ணிட்டு அது மேலே வந்து அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு இது தான் நான் ரெடி பண்ணேன். லஞ்செலாம் சாப்பிட்டு முடித்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. நானும் ஹஸ்பண்டும் வெளியில் போயிட்டு வந்தோம். போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வரும்போது என்னோடய பொண்ணு வந்து இன்றைக்கி ப்ரௌனி பேக் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதனால் ப்ரௌனி சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்ட்டு நான் வரும்போது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்ததையும் நான் தான் கட் பண்ணது. சூப்பராக வந்துருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ப்ரௌனியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து தோசை தான் செஞ்சுருந்தேன். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.